வணக்கம் விவர்ஸ், நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீபோர்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கீபோர்ட் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம எல்லாமே ஒரு இமேஜோ ஒரு ஃபோட்டோவோ டெலிட் பண்ணால் மவுஸில் டெலிட் பண்ணுவோம். அதுவே வந்து நம்ம வந்து கீபோர்டில் ஷார்ட்கட் மூலமா எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இது வந்து பர்மனண்ட்டாக டெலிட் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட் அமைச்சா ஒரு கமாண்ட் பாக்ஸ் கேட்கும். அந்த கமாண்ட் பாக்ஸில் எக்ஸ்ன்னு கொடுத்தா அது பர்மனண்ட்டாக டெலிட் ஆகிடும். இப்போ வாங்க அடுத்த ட்ரிக்கை பார்ப்போம். நம்ம ஒரு டைப் பண்ணுறோமோ அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ரீட் பண்ணுறோமோ அதுக்கு வந்து நம்ம பார்த்து டைப் பண்ணுறதுக்கு பக்கத்து பக்கத்து ஸ்லைடாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ட்ரிக். ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறத நம்ம தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி நோட் பேட் ஓப்பன் பண்ணி நம்ம டைப் பண்ணிப்போம். அதுக்கு விண்டோஸ் ப்ளஸ் ஆர் அமுக்குனா ரன்னிங் ஆப்ஷன் வரும். அந்த ரன்னிங் ஆப்ஷனில் நோட் பேடுன்னு டைப் பண்ணால் நோட் பேடு ஓப்பன் ஆகும். அது வந்து நம்ம தேவையான அளவுக்கு வைக்கணும்னா விண்டோஸ் ப்ளஸ் ரைட் ஆர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஷார்ட்கட்ஸை பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த ஷார்ட்கட் நம்ம வந்து ஒரு வீடியோவோ ஒரு இமேஜோ நம்ம நெட்டில் பார்க்குறோன்னா நம்ம மொபைலில் இருந்தால் ஈஸியாக ஷார்ட்கட் பண்ணிப்போம். அதுவே சிஸ்டத்தில் எப்படி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுன்னு அதை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கணும்னா விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ப்ரிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் நம்ம கீபோர்டில், அதை ப்ரெஸ் பண்ணால் போதும், அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். அது வந்து நம்ம பிக்சர்ஸில் போய் பார்த்தா அந்த இமேஜ் இருக்கும். அடுத்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக். இந்த ட்ரிக்கை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்படி இருந்தும் இதில் ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் ஆல்ட் ப்ளஸ் டேபு நம்ம ப்ரெஸ் பண்ணால் நம்ம எத்தனை ஸ்லைடு இருக்கோ அது ஓப்பன் ஆகும். அதுவே நம்ம வந்து நேத்தோ முந்தா நேத்தோ யூஸ் பண்ண ஸ்லைடும் பார்க்குறதுக்கு விண்டோஸ் ப்ளஸ் டேபுன்னு டைப் பண்ணால் போதும். அந்த நம்ம எத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுமோ அதோட ஹிஸ்ட்ரி டேபை வந்து ஓப்பன் ஆகும். வாங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான ட்ரிப்ஸை பற்றி பார்ப்போம். நமக்கு எந்த ஒரு பிரச்சனை நம்ம சிஸ்டத்தில் வந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு போகிறது செட்டிங்ஸ் தான். அந்த செட்டிங்ஸ்க்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அந்த ஷார்ட்கட்டை பார்ப்போம். விண்டோஸ் ப்ளஸ் ஐ அப்படின்னு கிளிக் பண்ணால் போதும் அந்த ஷார்ட்கட் வந்துடும். அடுத்த ட்ரிக், நம்ம நிறையா பேர் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், டக்குன்னு வந்து யாருன்னா வந்துட்டாங்களோ இல்லை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெளில பண்ணோம், நம்ம ப்ரோக்ராம் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா லாக் பண்ணிட்டு போவோம். அந்த லாக்குக்கு கமாண்டு விண்டோஸ் ப்ளஸ் எல். இது போன்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணா கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் ஆல்.